அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 9 ப்ரீ கிளைமாக்ஸ், அதாவது தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பார்க்க போறோங்க. இது ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ண போறோம். தமிழ்நாடு ஜியோகிராஃபியை ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு வீடியோ. அப்படியே வேகமா போயிடுவோம், ரோலர் கோஸ்ட் மாதிரி. தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும், புவியியலை பொறுத்த வரைக்கும், தமிழக புவியியலை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயம் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பேசிக் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 130,058 சதுர கிலோமீட்டர், 130,058 சதுர கிலோமீட்டர். இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு பரப்பளவு எத்தனை சதவீதம் பிடிக்குதுன்னா 4% பிடிக்குது, 4% பிடிக்குது. ஒட்டுமொத்த இந்தியா மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம் பார்த்தீங்கன்னா 11வது பெரிய மாநிலமாக இருக்கு. 130,058 சதுர கிலோமீட்டர், 4% ஏரியாவை பிடிக்குது, 11வது பெரிய மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடோட வடக்கு எல்லை கிழக்கு எல்லைனா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. மேற்கு தெற்குலாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. தமிழ்நாடோட வடக்கு எல்லைன்னு பார்த்தா புலிக்கட் ஏரின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடோட தெற்கு எல்லைன்னு பார்த்தா குமரி கண்டம், கேப் குமரி குமோரின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடோட கிழக்கு அதாவது ஈஸ்ட் அப்படிங்கிற கோடியக்கரை, அதாவது பாயிண்ட் கேலிமன் சொல்லுவாங்க. தமிழ்நாடோட மேற்கு எல்லை அதாவது வெஸ்ட் ஆனைமலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனைமலை ஹில்ஸ் சொல்லுவாங்க. எப்படி புலிக்கட்டு, குமரி, கோடியக்கரை, கேலிமரு, ஆனைமலை, புரியுதா உங்களுக்கு? 4% 11வது ஸ்டேட்டு, 130,058 சதுர கிலோமீட்ரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடோட டோட்டல் அந்த கடற்கரை நீளம் கோஸ்டல் லென்த்து எவ்வளோனா 940 கிலோமீட்ரு. ரெண்டாவது இடத்த பிடிக்குது கடற்கரை நீளத்தில். ரெண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு, முதல் பெரிய மாநிலம் குஜராத். நான் சொல்றது கடற்கரை நீளத்தில், அந்த கோஸ்டல் லென்த்தில் ரெண்டாவது பெரிய மாநிலம் என்னன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், தமிழ்நாட்டுக்கு கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து இந்திய பெருங்கடல் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இருக்கும். ஓகேவா? இது வந்து நான் டோட்டல் சுற்றி இருக்கிறத சொல்லிட்டேன். ஸோ ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம்? 130,058 சதுர கிலோமீட்டர், 4%, 11வது பெரிய மாநிலம், இப்போ கடற்கரை நீளத்தில் ரெண்டாவது பெரிய மாநிலம், 940 கிலோமீட்ரு, புலிக்கட்டேரி, குமரி, கோடியக்கரை, ஆனைமலை மலை, 38 மாவட்டங்கள் கொண்டது தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மேலே நீலகிரியிலேருந்து ஆரம்பித்து கீழே சுவாமி தோப்பு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க சுவாமி தோப்பு வரைக்கும் போகும். ஓகேவா? என்ன இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் 2000-3000 மீட்டர் உயரம் கொண்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சுமார் ஒரு 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும். 2000-3000 மீட்டர் உயரம் கொண்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அடர்ந்த காடுகள் அதிகமாக கூடிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கணவாய் பாஸ் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மூலி பாஸு, பால்காட்டு, பால்காட்டு, செங்கோட்டை, இதெல்லாம் வந்து முக்கியமான கணவாயாக பேசப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையில். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீலகிரி ஹில்ஸு, நீலகிரி மலை. நீலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 உயர்ந்த சிகரங்கள் இருக்குது. அதில் 2000 மீட்டர், நீலகிரியோட சுமார் உயரம் பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் உயரம், மொத்தம் 24 உயர்ந்த சிகரங்கள் இருக்குது. இந்த இதை நீலகிரியில் சொல்கிறேன். அதில் முக்கியமாக உயர்ந்த சிகரம், அதாவது நீலகிரியிலேயே உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா. தொட்டபெட்டா இதான் வந்து நீலகிரியிலேயே உயர்ந்த சிகரம், நீலகிரியிலே சொல்கிறேன். சுமார் 2637 மீட்டர் நினைக்கிறேன், ஞாபகம் சரியாக இருந்துச்சுன்னா 2637 மீட்டர் நினைக்கிறேன், 2637 மீட்டர் நினைக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி, முக்கூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிகரம் வந்து ரெண்டாவது இடத்துல பிடிக்கும். சுமார் ஒரு 2554 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமாக 2554 மீட்டராக இருக்கும் முக்கூர்த்தி. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு தொட்டபேட்டா, செகண்டு முக்கூர்த்தி, நீலகிரி மலையிலேயே ஞாபகம் வச்சுங்க. ஊட்டி, குன்னூர் போன்ற ஹில் ஸ்டேஷன் போன்ற அதை என்ன சொல்கிற சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஊட்டி, குன்னூர் போன்றது எங்கே? நீலகிரியில். நீலகிரி மலையில் தான் நீலகிரி தார், அதாவது வரையறை ஆடு, நம்ம தேசிய அனிமல், அதாவது நேஷனல் ஸ்டேட் அனிமல், மாநில விலங்கு அங்கே தான் இருக்குது வரையறை ஆடு, நீலகிரி தார். புரியுதா இல்லையா? எந்த மலையில்? நீலகிரி மலையில். மொத்தம் எத்தனை சிகரங்கள்? 24 சிகரங்கள். எத்தனை மீட்ரு? 2000 மீட்ரு. உயர்ந்த சிகரம் என்ன? தொட்டபேட்டா. ரெண்டாவது உயர்ந்த சிகரம் என்ன? முக்கூத்தி. ஊட்டி ஹில், ஊட்டி, குன்னூர் போன்ற மலை பிரதேசங்கள் இருக்குது, ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நீலகிரி தாரை ஞாபகம் வச்சுங்க, வரையறை ஆடை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆனைமலை. ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான ஒரு மலையாக பேசப்படுது. எந்த மலை? ஆனைமலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கு. இந்த ஆனைமலையில் பார்த்தீங்க அப்படின்னா அலியார், திருமூர்த்தி போன்ற அணைகள் இருக்குது. அலியார், திருமூர்த்தி போன்ற அணைகள் இருக்குது. எங்கே அப்படின்னா ஆனைமலையில். வால்பாறை ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா ஆனைமலையில். வால்பாறை சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? ஆனைமலை. ஆனைமலை கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் லொக்கேட்டாக இருக்கும்.
ஆனை மலையை பொறுத்த வரைக்கும் கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர்ல லொகேட்டா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. வால்பாறை எங்க இருக்கு? ஆனை மலையில. கடம்பாறை, கடம்பாறை நீர்மின் நிலையம் ஒன்று இருக்கு. எங்க? ஆனை மலையில. அலியா திருமூர்த்தி அணைகள் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அலியாறு திருமூர்த்தி அணைகள் எங்க இருக்குன்னா ஆனை மலையில இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஆனை மலையை தொடர்ந்து அடுத்த முக்கியமான மலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழனி ஹில்ஸ், பழனி மலை. பழனி மலை எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் லொகேட்டா இருக்கு. பழனி ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. வந்தரவு அப்படின்னு சொல்லக்கூடியதா உயர்ந்த சிகரம். வந்தரவு அப்படின்னு சொல்லக்கூடியதா உயர்ந்த சிகரம் பழனி மலையில. ரெண்டாவது உயர்ந்த சிகரம் வந்து வேம்படி சோலா. ரெண்டாவது உயர்ந்த சிகரம் வந்து வேம்படி சோலா. ஃபர்ஸ்ட் உயர்ந்த சிகரம் வந்து வந்தரவு, ரெண்டாவது உயர்ந்த சிகரம் வந்து வேம்படி சோலா. கொடைக்கானல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா பழனி மலையில தான் அமைந்திருக்கு. அடுத்த மலை ஏலகிரி மலை, காடமன் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. காடமன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏலகிரி மலைன்னு சொல்லுவாங்க, காடமன் ஹில்ஸ். ஸோ இந்த ஏலகிரி மலை அப்படிங்கிறது முக்கியமான மலை. ஏலக்கா அதாவது காடமன் அதிகமாக இருக்கிறனால இந்த மலை பேர் ஏலகிரி மலை, காடமன் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து மிளகு காஃபி, அதாவது மிளகும் காஃபியும் அதிகமாக பிரபலமான மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையை தான் சொல்லலாம். எந்த மலையை சொல்லலாம்? ஏலகிரி மலையை. ஏலகிரி மலையில் மேற்கு பகுதியில் ஆனைமலை இருக்கும், கிழக்கு பகுதியில் வரசநாடு ஆண்டிப்பட்டி இருக்கும். அதாவது நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் வந்து புதிய மலை காணப்படும். புரியுதா இல்லையா? ஏலகிரிக்கு மேலே ஆனைமலை, கீழே வரசநாடு ஆண்டிப்பட்டி, அப்படிதான் லொக்கேஷன் இருக்கும். தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த மலை வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை தான் அடுத்த மலை. எந்த மலைக்கு? ஏலகிரி மலைக்கு அடுத்த மலை வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. இந்த வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை ரொம்ப முக்கியமான மலை. மேற்கு தொடர்ச்சி மலையிலே சொல்கிறேன், இந்த வரசநாடு ஆண்டிப்பட்டி மலையில் தான் வைகை நதி ஸ்டார்ட் ஆகுது. எந்த நதி ஸ்டார்ட் ஆகுது? வைகை நதி ஆரம்பிக்கும் இடம் வந்து வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலையில் தான் ஆரம்பிக்குது. வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டியில் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் அங்கே அந்த அடிவாரத்துலலாம் லொக்கேட்டாக இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனவிலங்கு சரணாலயம் இருக்குல்ல, அது வந்து வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலையோட அடிவாரத்தில் அமைந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனவிலங்கு சரணாலயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இந்த மலை ரொம்ப முக்கியமான மலை. எந்த மலைனா வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை. குரங்கனி, புரியுதா இல்லையா? குரங்கனி போன்ற மலை பிரதேசங்கள் அதிகமாக இங்கே அமைந்திருக்கும். குரங்கனி அப்படின்னு சொல்லிட்டு சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கக்கூடிய இடம் வரசநாடு மன்றம் ஆண்டிப்பட்டி மலை. சுருளி நீர்வீழ்ச்சி ஞாபகம் வச்சுங்க. அடுத்த முக்கியமான மலை, அதாவது என்னென்ன மலை பார்த்துட்டோம்? நீலகிரி மலை பார்த்துட்டோம், அடுத்து ஆனைமலை பார்த்துட்டோம், அடுத்து பழனி மலை பார்த்துட்டோம், அடுத்து நாலாவது என்ன பார்த்தோம்? ஏலகிரி மலை பார்த்துட்டோம், அடுத்து வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை பார்த்துட்டோம், அடுத்து பொதிய மலை. பொதிய மலையும் முக்கியமான மலை. பொதிய மலை வந்து தென் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும், தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில். தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் அமைந்திருக்க மாட்டேதா என்ன மலை? பொதிய மலை. இதை வந்து தென் கைலாசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிவஜோதின்னு சொல்லுவாங்க. மூணு விதமான பெயர்கள் அழைக்கப்படும். எந்த மலை? பொதிய மலை. பொதிய மலையில தான் வந்து அடர்ந்த காடுகள் காணப்படும். அடர்ந்த காடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய மலை பொதிய மலை. அங்கேதான் வந்து பசுமை நிற காடுகள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் காணப்படும். பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் வந்து பொதிய மலையில். பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கும் பொதிய மலை ஃபுல்லாகவே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலக்காடு முண்டந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய பூங்கா அங்கதான் இருக்கு. கலக்காடு முண்டந்துறை சரணாலயம் அங்கதான் இருக்கு. எங்க இருக்குன்னா பொதிய மலையில இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. பொதிய மலைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி மலை. அந்தளவுக்கு பெரிய மலை இல்லை. எக்ஸ்ட்ரீம் தென் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அந்த ஓரத்தில், அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த சைடில் காணப்படும். ஒரு 1620 மீட்டர் உயரம் தான் கொண்டுள்ளது தான். என்ன மலை அப்படின்னா மகேந்திரகிரி மலை. சொல்லுங்கள். நீலகிரி மலை. அடுத்த மலை என்ன? ஆனைமலை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பழனி மலை, அடுத்து காடமன் ஏலகிரி, அடுத்து வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை, சுருளி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும், அடுத்து பொதிய மலை, அடுத்து மகேந்திரகிரி மலை. இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது மலை ரொம்ப முக்கியம். எந்த மலை? ஜவ்வாது. வேலூர் திருவண்ணாமலை, அந்த வேலூர் திருவண்ணாமலை அந்த ரெண்டு மாவட்டத்தையும் நடுவில் பிரிக்கிறதே ஜவ்வாது மலை தான். மேல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உயர்ந்த சிகரம். ஜவ்வாது மலையில மேல்பட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் உயர்ந்த சிகரம். ஜவாது மலை ஃபுல்லாகவே அடர்ந்த காடுகள், சந்தனம் அதிகமாக காணப்படக்கூடிய மலை ஜவாது மலை. ஆனால் பாவம் இப்போ சந்தனம் அழிஞ்சிட்டு வருது. சந்தனம் அதிகமாக காணப்படக்கூடிய மலை ஜவாது மலை. மேல்பட்டு உயர்ந்த சிகரம் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தை ரெண்டும் பிரிக்குது இந்த ஜவாது மலை. ஞாபகம் வச்சுங்க. கல்வராயன் மலை ரொம்ப முக்கியம். கல்வராயன் மலை அடுத்த மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அடுத்த மலை கல்வராயன் மலை. கரலர்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலை கல்வராயன் மலை. கரலர்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மலை கல்வராயன் மலை. புரியுதா இல்லையா? இந்த கல்வராயன் மலை இதோட சேர்ந்து இந்த ஜவ்வாது மலை, கல்வராயன் மலையோட சேர்ந்து ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, இந்த மலைகள் எல்லாமே காவேரி நதியும் பாலாறு நதிக்கும் நடுவில் லொக்கேட்டாக இருக்கும். அதாவது காவேரியும் பாலாறும் ரெண்டாக பிரிக்கும் இந்த மலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக.
ஞாபகம் வச்சுங்க. எந்த மலை? கல்வராயன் மலை. என்ன பழங்குடியினர் வாழ்றாங்க? கரலர். கண்டிப்பா கேள்வி, கண்டிப்பா கேள்வி. கரலர். அடுத்த முக்கியமான மலைன்னு பாத்தீங்கன்னா சேர்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. சேர்வராயன் மலை ஞாபகம் வச்சுங்க. ஜவ்வாது மலை 1100 மீட்டர்ல இருந்து 1150 மீட்டர் உயரம் கொண்டது சுமார் ஜவ்வாது மலை. இப்ப சேர்வராயன் மலைக்கு வருவோம். சேர்வராயன் மலை, சேர்வராயன் மலை வந்து சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. சேர்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த சேர்வராயன் மலையில் வந்து உயர்ந்த சிகரம் பார்த்தீங்கன்னா சோலை கரடுன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த சிகரம் பார்த்தீங்கன்னா சோலை கரடு, உயர்ந்த சிகரம் பார்த்தீங்கன்னா சோலை கரடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அமைந்திருக்குன்னா சேர்வராயன் மலையில் அமைந்திருக்கு. ஊட்டி, சாரி, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னா சேர்வராயன் மலை தான். ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு அமைந்திருக்கக்கூடிய இடம் சேர்வராயன் மலை. உயர்ந்த சிகரம் சோலை கரடு, நல்லாவே தெரியும். எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. மலை பேர் என்ன? சேர்வராயன் மலை அப்படின்னு பேரு. சேர்வராயன் டெம்பிள், சேர்வராயன் கோயில் கூட இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. சேலம்ல அடுத்த முக்கியமான மலை பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் காணப்படும். இந்த கொல்லிமலை பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கு கடற்கரை தமிழ்நாடு இருக்குல்ல, அதுக்கு பேரலாக இருக்கும், அதுக்கு அப்படியே இணையாக இருக்கும். எந்த மலை? கொல்லிமலை. அர்ப்பலீஸ்வரர் கோயில் ரொம்ப முக்கியமான கோயிலாக காணப்படுது கொல்லிமலையில், நாமக்கல் மாவட்டத்தில் அர்ப்பலீஸ்வரர் கோயில். இந்த மலையில் தான் சோலை வனங்கள்னு அழைப்பாங்க. அடர்ந்த காடுகள், பசுமை நிற காடுகள் அதிகமாக காணப்படும். எப்படி புதிய மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தோமோ அது மாதிரி இங்கே கொல்லிமலையில் சோலை வனம்னு அழைப்பாங்க இந்த மலையை. குறிப்பாக ஞாபகம் வச்சுங்க, அர்ப்பலீஸ்வரர் கோயில் வந்து இங்கே அதிகமாக காணப்படும். கொல்லிமலை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? லாஸ்ட் மலை வந்து பச்சை மலை, பச்சை மலை. ஓகே, பச்சைமலை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் திருச்சி அந்த அந்த அடி அந்த பெரம்பலூர் திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கும். எந்த மலை அப்படின்னா பச்சை மலை. அங்கே பச்சை பசேன்னு இலைகள் காணப்படுவதால் அது பச்சை மலை என்று அழைக்கிறார்கள். பச்சை பசேன்னு இலைகள் காணப்படுவதால் பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் பச்சை மலையில். ஜாக் ஃப்ரூட் இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ரூட் இந்த பச்சை மலைனு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன பழம்? பலாப்பழம். ஸோ இப்படி தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட அந்த டோட்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரபி பார்த்து முடிச்சிட்டோம். அந்த டோட்டல் லென்த் என்ன, அந்த நீளம், டோட்டல் பரப்பளவு பார்த்து முடிச்சிட்டோம். பீடபூமிகள், பிளாட்டியூன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு விதமான பிளாட்டியூன் ரொம்ப முக்கியம். பாரமஹால் பீடபூமின்னு பேர், மைசூர் பீடபூமியை தொடர்ச்சியான பீடபூமி பாரமஹால் பீடபூமி. இந்த பாரமஹால் பீடபூமியில் தான் வந்து கிருஷ்ணகிரியும் தர்மபுரி மாவட்டமும் அமைந்திருக்கு. அடுத்த முக்கியமான பீடபூமின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமியை சொல்லலாம். கோயம்புத்தூர் பீடபூமியில் கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற நகரங்களாக அமைந்திருக்கும். நொய்யல் நதி, சாரி, மோலார் நதி, மோலார் நதி, மோலார் நதி, நொய்யல் நதி, அமராவதி நதி, பவானி நதி, எல்லா நதிகளும் இந்த பள்ளத்தாக்கோட இங்கே தான் உருவாகும் கோயம்புத்தூர் பீடபூமியில். மதுரை பீடபூமி, மதுரை பீடபூமியில் வந்து வைகை நதியும் தாமிரபரணி நதியும் அமைந்திருக்கும், அங்கே தான் உருவாகும் மதுரை பீடபூமி. ஸோ கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, பாரமஹால் பீடபூமி, இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். பீடபூமியை பொறுத்த வரைக்கும் கடற்கரை சாலை, கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும், கோஸ்டல் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் கூடிய சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலை, அந்த சமவெளிக்கு பேர் கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோழமண்டலம் சொல்லலாம் தமிழில், கோரமண்டல் கோஸ்ட்டு. குறிப்பாக உப்புத்தன்மை அதிகமாக வாய்ந்திருக்கும் கடற்கரை ஓரத்தில். கடற்கரை ஓரத்தில் காணப்படக்கூடிய அந்த மண் சார்ந்த இடங்களை வந்து தெரி அப்படின்னு அழைப்பாங்க. தெரி அப்படின்ட்டு தெரிஸ் அப்படின்னு அழைப்பாங்க. குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடியிலலாம் தெரின்னு அப்படி அழைப்பாங்க. புரியுதா இல்லையா? எங்கே சொல்கிறேன்? கடற்கரை சமவெளியை சொல்கிறேன். பீச்சஸ்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்லேருந்து ஆரம்பித்து சில்வர் பீச்சு தொட்டு இந்த மாதிரி நிறையா பீச்சஸ் வந்து நெட்டுக்கு இருக்குது தமிழ்நாடு பார்டர் கிழக்கு எல்லை முழுவதும். இப்போ நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துடுவோம், அதாவது ஆறுகளுக்கு வந்துடுவோம். ஆறுகளை பொறுத்த வரைக்கும், ஆறுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதி ரொம்ப முக்கியம். காவேரி நதி ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தலை காவேரிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. கர்நாடகாவில் தலை காவேரி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. எந்த நதி? காவேரி நதி. ஆரம்பித்து சுமார் ஒரு 805 கிலோமீட்டர் கிட்டக்க நெட்டுக்கும் பரவுது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். அதில் 416 கிலோமீட்டர் கிட்டக்க தமிழ்நாட்டில், 805 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக நெட்டுக்கும் பரவும், இல்லை 416 கிலோமீட்டர் கிட்டக்க தமிழ்நாட்டில். எந்த நதி பேர் என்ன? காவேரி நதி. கரெக்டாக வந்து தர்மபுரியில் என்டர் ஆகும், அங்கே ஒகேனக்கால் நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் காவேரி நதி. அங்கேருந்து சேலம் மேட்டூர் அணைக்கு போகும். மேட்டூர் அணையிலேருந்து சுமார் ஒரு 40-45 கிலோமீட்டர் மேட்டூர் அணைக்கு முன்னாடி, ஓகேவா, மேட்டூர் அணையிலேருந்து சேலமில் பவானி அப்படிங்கிற ஒரு நதி வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது இது கூட ஜாயின் ஆகும். எந்த நதி? பவானி அப்படிங்கிற ஒரு நதி வந்து ஜாயின் ஆகும். அங்கேருந்து அப்படியே நேராக போகும் ஈரோடு. ஈரோட்டில் திருமுக்கூடல் நினைக்கிறேன், ஓகேவா, திருமுக்கூடலுக்கு முன்னாடி அமராவதி அப்படிங்கிற நதியும் நொய்யல் நதியும் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். அமராவதியும் நொய்யலும் ஜாயின் ஆகும் ஈரோடு மாவட்டத்தில், ஓகேவா, அது காவேரியோட.
அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு நதியும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க. காவேரி அகண்டது, அகண்டு அதாவது அதிகமாக அகலமாகிடும்ல, நதியெல்லாம் சேர்ந்துருச்சுல, மூக்கூடல் மூணு நதிகள் சேர்ந்துருச்சுல, அதனால அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க. இந்த அகண்ட காவேரி அப்படியே வந்துட்டே இருக்கும். இங்கே திருச்சியில் ஓகேவா, திருச்சியில் ஒரு 16 கிலோமீட்டர் நார்த்து வடக்கு தெற்குன்னு ரெண்டு கிளையாக பிரியும். வடக்கு கிளைக்கு வந்து கொள்ளிடமும், தெற்கு கிளைக்கு வந்து காவேரி நதியும் காவேரி நதிங்கிற பேர்லையும் போகும். போய் எங்கே ரெண்டு 16 கிலோமீட்டர் ஏறதால 16 கிலோமீட்டர் ரெண்டாக பிரிஞ்சு போகும். போய் ரெண்டு சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தீவு. ஸ்ரீரங்கம் தீவில் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் அப்படி நேராக போகும் கல்லணை. கல்லணை அணை கரிகால சோழம் கட்டின கல்லணை அணையில் போயிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு எப்படி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, நதி முடிகிற இடத்துல ரெண்டாக பிரிஞ்சு அப்படியே கிளை கிளையாக போயிடுது, கிளைகள் உருவாகும் அப்படியே. அதான் டெல்டா மாவட்டம், மாவட்டங்கள்னு சொல்லலாம். நதி வந்து எல்லா அந்த மண் சேர்லாம் விட்டுட்டு போயிடும், அதான் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லலாம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பூம்புகாரில் போய் முடியும் காவேரி. காவேரி நதிக்கு அப்புறம் பார்க்கக்கூடியது பாலாறு நதி. பாலாறு நதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தில் உருவாகும். கோலார் மாவட்டத்தில் பாலாறு நதி உருவாகும் ஓகேவா. அங்கேருந்து அப்படியே உருவாகி காஞ்சிபுரம், சாரி வேலூர் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன், வேலூர் திருவண்ணாமலை இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் போயிட்டு வங்கள விடுகுடாவில் போய் கலக்கும் ஓகேவா. வங்கள விடுகுடாவில் போய் கலக்கும். எந்த மலைனா பாலாறு மலை. சுமார் 222 கிலோமீட்டர் நீளம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே போகும். 222 கிலோமீட்டர் நீளம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே போகும். மலை பேர் பாலாறு, நதி பேர் பாலாறு நதி. ஆரம்பிக்கிற இடம் கோலார் மாவட்டம். தென்பண்ணை நதி, தென்பண்ணை நதி கர்நாடகாவில் நந்தி துர்கா மலையில் ஆரம்பிக்கக்கூடிய தென்பண்ணை நதி வந்து சுமார் ஒரு 77% தமிழ்நாட்டில் தான் போகும். 77% தமிழ்நாட்டில் போகும். சுமார் ஒரு 247 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் போகும். 247 கிலோமீட்டர் தென்பண்ணையார் நதி தமிழ்நாட்டில் போகும். இந்த நதி வந்து அதிகமாக வெள்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு நதி. ஆங்காங்கே அணைகள் கட்டியது உண்டு, டேம்ஸ் அங்கங்கே கட்டியிருக்காங்க. எந்த டேமு? இது தென்பண்ணையார். தென்பண்ணையார் நதி ரொம்ப சீக்ரெட்டான ஒரு நதி, ரொம்ப புனிதத்தனமான ஒரு நதினு பேசப்படுது தென்பண்ணையார் நதி. அடுத்த நதினு பார்த்தீங்கன்னா வைகை நதி. வைகை நதி ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி வரசனாரூர் மற்றும் ஆண்டிப்பட்டி மலையில் ஸ்டார்ட் ஆகும். சுமார் 258 கிலோமீட்டர் நீளம் கொண்டது வைகை நதி. மதுரை ராமநாதபுரம், மதுரையில் போயிட்டு ராமநாதபுரத்தில் போய் முடியுது வைகை நதி. அடுத்த நதினு பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி நதி. தாமிரம் அப்படிங்கிறது காப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ தாமிரம் அப்படின்னா காப்பர், காப்பர் கல்லில் இருக்கும் இந்த நதியோட நிறம். நதியோட நிறம் காப்பர் கல்லில் இருக்கிறனால தாமிரபரணி அப்படின்னு வைக்கிறாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர், காப்பர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நதியை பொறுத்த வரைக்கும் பொதிய மலையில் ஸ்டார்ட் ஆகும். சுமார் அது பொதிய மலையில் ஸ்டார்ட் ஆகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்தில் பயணிக்கும். தூத்துக்குடியில் போய் முடியும் நதி. எங்கே போய் முடியும்? தூத்துக்குடியில் போய் முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ நதிகள் பார்த்தாச்சு, பீடபூமி பார்த்தாச்சு, கடற்கரை சமவெளி பார்த்தாச்சு, மலைகள் பார்த்தாச்சு, கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தாச்சு. புரியுதா இல்லையா? நம்ம கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும், காலநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மலை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். தென்மேற்கு பருவக்காற்று இப்படி போகும், வடகிழக்கு பருவக்காற்று தான் செங்குத்தை வந்து அடிக்கும் ஓகேவா. சுமார் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். ஜனவரி, ஃபெப்ரவரி அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டுக்கு வின்டர் சீசன். மார்ச்லேருந்து மே வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கோடைக்காலம். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஜென்ரலாக இந்தியாவுக்கு சொல்கிறேன். அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று தான் வந்து மழை கொடுக்கும். எந்த மாநிலத்துக்கு? தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சென்னை கடலோர மாவட்டங்கள் முழுவதும். புரியுதா இல்லையா? தென்கிழக்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும். ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு கேரளாவுக்கு மட்டும் தான் மழை கொடுக்கும். நீங்கள் ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்க, காற்று பகுதி அதாவது விண்டு சைடு ரெயின் சைடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. மலைப்பகுதி காற்று பகுதி, மலைக்கு அந்த சைடு பகுதின்ட்டு விண்டு வடு லீவ் வடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சைடு காஞ்சிபுரம் அங்கெல்லாம் மழை பெய்யாது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து அடிச்சு நீலகிரியில் ஓரளவுக்கு மழை பெய்யும் தென்மேற்கு பருவக்காற்று. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த 75-80% மழை கொடுக்கறது வடகிழக்கு பருவக்காற்று தான். தெரியும் உங்களுக்கு. மண்ணை பொறுத்த வரைக்கும், சாயில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரளை மண் வந்து காஞ்சிபுரம் தஞ்சாவூரில் காணப்படுது. காஞ்சிபுரம் தஞ்சாவூரில் உப்பு மண், சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் வேதராணியம் போன்ற நகரங்களில் காணப்படுது உப்பு மண். நம்ம தமிழ்நாட்டிலே 2/3 மண் வந்து செம்மண் தான் இருக்கு. செம்மண் ரெட் சாயில் தான் 2/3 மண் தமிழ்நாட்டில் இருக்கு, ரெட் சாயில்னு சொல்லுவாங்க. வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் காணப்படுது. வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் காணப்படுது. 2/3 வந்து செம்மண் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஓகேவா. சரளை மண் லேட்ரைட் சாயில் வந்து காஞ்சிபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் காணப்படுது. உப்பு மண் வந்து கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக வேதராணியங்கிற இடத்துல காணப்படுது. நான் மண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், சாயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா. காடுகளை பொறுத்த வரைக்கும்
ஆல்ரெடி அங்கங்க காடுகளை பார்த்து வச்சிருக்கோம். நம்ம பொதிய மலை அங்கங்க வேம்படி சோலா அந்த மாதிரி சோலா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் குறிப்பாக காடுகளை பற்றி பார்க்குறப்ப எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பசுமை நிறா காடுகள் வந்து நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்ததில் பசுமை நிறா காடுகள்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை சார்ந்ததில் ஓரளவு கொஞ்சம் இலையுதிர் காடுகளாக இருக்கும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. காடுகளே முக்கியமான காடுகள் பிச்சாவத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு சுமார் 1100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. அபிசினியா ரைசோபோரான் ரெண்டு தாவர வகைகள், ரெண்டு விதமான தாவர வகைகள் இருக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல. முக்கியமான தாவர வகைகள் அபிசினியா ரைசோபோரா, ஞாபகம் வச்சுக்கணும். மலை அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கே பெய்யுதுன்னா சின்ன கல்லர் அப்படிங்கிற இடத்துல, மலை அதிகமாக தமிழ்நாட்டில் பெய்யுது. இந்தியாவிலே மலை அதிகமாக எங்கே பெய்யுதுன்னா மாசின்ரம்ல, மேகாலயாவில், புரியுதா இல்லையா? கடைசியாக அது பேர் என்னது, பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள இருப்பு. மொத்தம் இந்தியாவில் 18 உயிர்கோள இருப்பு இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ். அதில் 3 தமிழ்நாட்டில் இருக்குது, நீலகிரி, அகஸ்தியர் மலை, மன்னார் வளைகுடா. இந்த 3 உயிர்கோள இருப்பு எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்டிங் ஜியாகிரஃபி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் ஆரம்பித்து மலைகளை தொட்டு, ஆறுகளை தொட்டு, பீடபூமியை தொட்டு, கடற்கரை சமவெளியை தொட்டு, காடுகளை தொட்டு, மண்ணை தொட்டு, உயிர்கோள இருப்பு வரைக்கும் முடிச்சிட்டோம். டோட்டல் சாப்டர் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த கிளைமேக்ஸ் எபிசோடில் இதே யூனிட் 9ல் அடுத்த டாபிக், குறிப்பாக வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு சாதனைகள், இ கவர்னன்ஸு, இதெல்லாம் என்னென்னு பார்த்து வாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அடுத்த கிளைமேக்ஸில். ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்த லிங்க்லாம் இருக்கும், பார்த்துங்க, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.